முக்கிய செய்திகள் பீகாரில் பாஜக நிதிஷ்குமார் கூட்டணி நாளை ஆட்சி அமைக்குமா ஜனதா தளமும் உரிமை கோர உள்ளதால் பரபரப்பு கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் சக நீதிபதியை அரசியல் ரீதியாக விமர்சித்த விவகாரம் ஐந்து நீதிபதிகள் அடங்கிய உச்சநீதிமன்ற சிறப்பு அமர்வில் இன்று விசாரணை பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதே நமது இலக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநாட்டில் ஸ்டாலின் திட்டவட்டம் எஃப்ஐஆர் பதிவு செய்த நிலையிலேயே ஓட்டுநர் உரிமத்தை நிறுத்தி வைப்பதா போக்குவரத்து துறைக்கு அதிகாரம் இல்லை என உயர்நீதிமன்றம் உத்தரவு வணக்கம் வணக்கம் பீகாரில் பாஜகவுடன் சேர்ந்து நாளை ஆட்சி அமைக்க முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியான நிலையில் ஆட்சியை கைப்பற்ற ராஷ்ட்ரிய ஜனதா தளமும் காய்களை நகர்த்தி வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இருபதாம் ஆண்டு பாஜகவுடன் கூட்டணி அமைத்து ஆட்சியை கைப்பற்றிய திரு நிதிஷ்குமார் பின்னர் கூட்டணியிலிருந்து வெளியேறினார் இரண்டாயிரத்தி ஆண்டு ஜனதா தளம் காங்கிரசுடன் இணைந்து கூட்டணி ஆட்சி அமைத்த அவர் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் பாஜக பக்கம் சாய தொடங்கியுள்ளார் அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்களுடன் நேற்று இரவு ஆலோசனை நடத்திய அவர் கூட்டணி குறித்த முக்கிய முடிவை இன்று அறிவிக்க உள்ளதாக அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பாஜக ஆதரவுடன் ஏழாவது முறையாக நாளை முதலமைச்சராக திட்டமிட்டுள்ள திரு நிதிஷ்குமார் அக்கட்சிக்கு இரண்டு துணை முதலமைச்சர் பதவிகளை தர உள்ளதாக கூறப்படுகிறது புதிய ஆட்சி அமைய ஏதுவாக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று சந்தித்து ராஜினாமா கடிதத்தை அவர் அளிக்க உள்ளதாக தெரிகிறது திரு நிதிஷ்குமார் ராஜினாமா செய்தால் சட்டப்பேரவையில் தனிப்பெரும் கட்சியாக உள்ள ராஷ்டிரிய ஜனதாதளம் ஆட்சி அமைக்க உரிமை கோர முடிவு செய்துள்ளது அக்கட்சிக்கு எழுபத்தி ஒன்பது எம்எல்ஏக்கள் உள்ள நிலையில் பத்தொன்பது எம்எல்ஏக்களை கொண்ட காங்கிரஸ் மற்றும் பனிரண்டு எம்எல்ஏக்களை கொண்ட இடதுசாரிகள் ஆதரவுடன் ஆட்சியை கைப்பற்ற உள்ளதாகவும் தற்போதைய துணை முதலமைச்சர் திரு தேஜஸ்வி யாதவை முதலமைச்சராக்கவும் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் இந்த கூட்டணிக்கு நூற்று பதினான்கு எம்எல்ஏக்கள் ஆதரவு மட்டுமே உள்ளதால் ஐக்கிய ஜனதா தளத்தில் உள்ள அதிருப்தி எம்எல்ஏக்கள் பதினான்கு பேரை இழுக்கலாம் என்று கூறப்படுகிறது மேலும் தற்போதைய பேரவைத் தலைவர் திரு அவாத் பிஹாரி திரு லாலு பிரசாத் யாதவுக்கு மிகவும் நெருக்கமானவர் என்பதால் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது அவர் மூலம் காய்களை நகர்த்தலாம் என கருதப்படுகிறது இதற்கிடையே தற்போது நிலவும் குழப்பத்திற்கு தீர்வு காண திரு நிதிஷ்குமாரை தொடர்பு கொள்ள திரு லாலு பிரசாத் யாதவ் முயற்சி மேற்கொண்டதாகவும் ஆனால் அவர் பதில் அளிக்கவில்லை என்றும் ஆர்ஜேடி கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன எதிர்பாராத விதமாக விபத்து ஏற்படுத்திய ஓட்டுநர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்த பிறகு ஓட்டுநர் உரிமத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க போக்குவரத்து அதிகாரிக்கு அதிகாரம் இல்லை என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தஞ்சாவூரை சேர்ந்த நட்சத்திரராஜ் புதுக்கோட்டையை சேர்ந்த பாலாஜி ஆகியோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் அரசு போக்குவரத்து கழகத்தில் தாங்கள் ஓட்டுநர்களாக பணிபுரிவதாகவும் பணி நேரத்தில் எதிர்பாராத விதமாக விபத்து ஏற்பட்டதாகவும் தெரிவித்துள்ளனர் விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் ஓட்டுநர் உரிமத்தை பறிமுதல் செய்து வட்டார போக்குவரத்து கழக அதிகாரிகளுக்கு அனுப்பியதாகவும் ஓட்டுநர் உரிமத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க அவர்கள் உத்தரவிட்டதாகவும் கூறியுள்ளனர் உரிய விதிமுறைகளை பின்பற்றாமல் ஓட்டுநர் உரிமம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர்கள் வட்டார போக்குவரத்து அலுவலரின் உத்தரவை ரத்து செய்து ஓட்டுநர் உரிமத்தை திரும்ப ஒப்படைக்க உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த மனு நீதிபதி திரு புகழேந்தி முன்பு விசாரணைக்கு வந்தபோது அலட்சியத்தால் மரணம் விளைவித்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆனால் இதுவரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை என்றும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது மத்திய மோட்டார் வாகன சட்டப்படி ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்ய வட்டார போக்குவரத்து அலுவலருக்கு அதிகாரம் உள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி மோட்டார் வாகன சட்டப்படி உரிய வாய்ப்பு வழங்கி ஓட்டுநர் உரிமத்தை நிறுத்தி வைக்க வட்டார போக்குவரத்து அலுவலருக்கு அதிகாரம் உள்ளதாக கூறினார் ஆனால் வழக்கு பதிவு செய்த உடனேயே ஓட்டுநர் உரிமத்தை பறிமுதல் செய்ய காவல்துறைக்கு அதிகாரம் இல்லை என்று நீதிபதி தெரிவித்தார் எனவே ஓட்டுநர் உரிமத்தை ஒரு வாரத்திற்குள் திருப்பி ஒப்படைக்க உத்தரவிட்ட நீதிபதி நீதிமன்றத்தில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்த பிறகு ஓட்டுநர் உரிமத்தை நிறுத்தி வைக்க நடவடிக்கை எடுக்கலாம் என கூறினார் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதே நமது இலக்கு என முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திருச்சி சிறுகனூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வெல்லும் ஜனநாயகம் என்ற தலைப்பில் பிரம்மாண்ட மாநாடு நேற்று நடைபெற்றது அதில் உரையாற்றிய திரு ஸ்டாலின் சமூக நீதி சமத்துவ சிந்தனை கொண்ட ஆட்சியை நாடு முழுவதும் அமைக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த மாநாடு கூட்டப்பட்டுள்ளதாக கூறினார் தமக்கும் திரு திருமாவளவனுக்கும் இடையே இருப்பது அரசியல் உறவு அல்ல என்றும் கொள்கை உறவு என்றும் திரு ஸ்டாலின் கூறினார் உலகின் பெரிய ஜனநாயக நாடு இந்தியா என்று சொல்லிக்கொள்ளும் நிலையில் நூற்று நாற்பது எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பது நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கே அவமானம் என்று அவர் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் பாஜக பூஜ்யம் என்பதால் அக்கட்சி குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை என்று திரு ஸ்டாலின் கூறினார் ஆனால் நாடு முழுவதும் பாஜகவை வீழ்த்த வேண்டியது அவசியம் என்றும் அதற்காகவே இந்தியா கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதே நமது இலக்கு என்றும் திரு ஸ்டாலின் கூறினார் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா இந்தியா என்ற கூட்டாட்சி அமைப்பு இருக்காது ஜனநாயக அமைப்பு முறையே இருக்காது நாடாளுமன்ற நடைமுறையே இருக்காது ஏன் மாநிலங்களே இருக்காது இந்தியாவோட ஜனநாயகத்தை மக்களாட்சியை மதச்சார்பின்மையே பன்முகத்தன்மையே ஒடுக்கப்பட்ட மக்கள் ஏழை மக்களை காப்பாற்றணும்னா பாஜக மீண்டும் ஒரு முறை ஆட்சிக்கு வரக்கூடாது இதுதான் இலக்கு பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவை சர்வாதிகார நாடாக மாற்றி விடுவார்கள் என்று திரு ஸ்டாலின் எச்சரித்தார் பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் எக்காரணத்தை கொண்டும் சிதறிவிடக் என்றும் பகைவர்களோடு சேர்ந்து துரோகிகளையும் அடையாளம் காட்ட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் இந்தியா கூட்டணியை அமைத்தார்கள் இந்தியாவில் ஆட்சியை கைப்பற்றினார்கள் என்பதுதான் வரலாறாக இருக்க வேண்டும் என்றும் திரு ஸ்டாலின் தெரிவித்தார் இதற்கிடையே ஆளுநர் பதவியை நீக்க வேண்டும் தனியார் துறையில் இடஒதுக்கீட்டை அமல்படுத்த சட்டம் இயற்ற வேண்டும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை கைவிட வேண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் ஆணவ கொலைகளை தடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட முப்பத்தி மூன்று தீர்மானங்கள் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டன கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இருவர் இடையிலான மோதல் குறித்த வழக்கை உச்சநீதிமன்றத்தின் சிறப்பு அமர்வு இன்று விசாரிக்கிறது மேற்குவங்க மாநில மருத்துவக் கல்லூரிகளில் சேர்வதற்காக போலியாக சாதி சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது தொடர்பான வழக்கை விசாரித்த கொல்கத்தா உயர்நீதிமன்ற தனி நீதிபதி திரு அபிஜித் கங்கோபாத்யாய் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருந்தார் இதை எதிர்த்து மேற்கு வங்க அரசு செய்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த நீதிபதிகள் திரு சோமன் சென் அமிர்தா சின்ஹா ஆகியோர் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் தனி நீதிபதி உத்தரவை நேற்று ரத்து செய்தது அடுத்த ஓரிரு மணி நேரத்தில் இந்த வழக்கை மீண்டும் விசாரித்த தனி நீதிபதி திரு அபிஜித் கங்கோபாத்யாய் டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்பை ரத்து செய்ததோடு சிபிஐ விசாரிக்க உத்தரவிட்டார் மேலும் தமது தீர்ப்பில் இரு நீதிபதிகள் அமர்வில் உள்ள மூத்த நீதிபதி திரு சோமன் சென் மேற்கு வங்கத்தில் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார் மாநில அரசுக்கு ஆதரவாக நீதிபதி திரு சென் வழங்கியுள்ள தீர்ப்புகளை உச்சநீதிமன்றம் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்த வழக்கில் நீதிபதி திரு சென் வழங்கியுள்ள தீர்ப்பு அவரது தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இது தவறான நடவடிக்கை என்றும் நீதிபதி திரு கங்கோபாத்யாய் தெரிவித்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த அட்வொகேட் ஜெனரல் திரு கிஷோர் தத்தா நீதிபதி அறைக்குள் சென்று திரு கங்கோபாத்யாயுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இரு நீதிபதிகள் அடங்கிய அமர்வின் தீர்ப்பை தனி நீதிபதி ரத்து செய்வது சட்டத்திற்கு புறம்பானது என்றும் நீதி பரிபாலனத்தின் மாண்பை திரு கங்கோபாத்யாய் கெடுப்பதாகவும் அவர் விமர்சித்துள்ளார் மக்களவை தேர்தலில் பாஜகவில் சீட் பெற திரு கங்கோபாத்யாய் வரம்பு மீறி செயல்பட்டதாக அவர் குற்றம் சாட்டினார் தாம் விசாரிக்கும் வழக்குகள் குறித்து பத்திரிகையாளர்களிடம் பேசுவதாக நீதிபதி திரு கங்கோபாத்யாயிடம் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் விசாரணை நடத்தியுள்ளது ஆளும் திரிணாமுல் காங்கிரசுக்கு எதிராகவும் பாஜகவுக்கு ஆதரவாகவும் அவர் அடிக்கடி அறிக்கைகள் விடுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன நீதிபதி பதவியில் இருந்து விலகி அவர் விரும்பும் அரசியல் கட்சியில் சேர வேண்டும் என திரிணாமுல் காங்கிரஸ் விமர்சித்துள்ளது இந்நிலையில் நீதிபதிகள் மோதல் விவகாரத்தை தாமாக முன்வந்து வழக்காக எடுத்துக்கொண்டுள்ள உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு டி ஒய் சந்திரசூட் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் அடங்கிய அமர்வு இன்று காலை பத்தரை மணிக்கு இந்த வழக்கை விசாரிப்பதாக அறிவித்துள்ளது மராத்தா இடஒதுக்கீடு பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதால் போராட்டம் கைவிடப்படுவதாக போராட்டக் குழு தலைவர் திரு மனோஜ் ஜராங்கே தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிரா மாநிலம் மராத்வடா பகுதியைச் சேர்ந்த மராத்தா பிரிவு மக்கள் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இதர பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் இடஒதுக்கீடு வழங்க கோரி நீண்ட காலமாக போராடி வருகின்றனர் கடந்த ஆண்டு மராத்தா குழு தலைவர் திரு மனோஜ் ஜராங்கே தலைமையில் லட்சக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அவர்களது கோரிக்கையை நிறைவேற்ற நடவடிக்கை எடுப்பதாக திரு ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான அரசு உறுதியளித்தது கெடு முடிந்தும் கோரிக்கை நிறைவேறாத நிலையில் மீண்டும் போராட்டத்தை திரு மனோஜ் ஜராங்கே கடந்த இருபதாம் தேதி தொடங்கினார் லட்சக்கணக்கானோர் திரண்ட இந்த பேரணி நேற்று நவி மும்பையின் ஆசாத் மைதானத்தை வந்தடைந்தது போராட்டத்தை கைவிடுமாறு அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் அதனை திரு மனோஜ் ஜராங்கே நிராகரித்தார் முதலமைச்சர் அல்லது துணை முதலமைச்சர் தங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் நேற்று இரவுக்குள் இடஒதுக்கீடு தொடர்பான அறிவிப்பை மாநில அரசு வெளியிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார் இல்லையென்றால் இன்று காலை மும்பையை நோக்கி பேரணி செல்லவுள்ளதாக தெரிவித்த திரு மனோஜ் ஜராங்கே இடஒதுக்கீடு கிடைக்கும் வரை மும்பையை விட்டு வெளியேறப்போவதில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார் இந்நிலையில் இடஒதுக்கீடு தொடர்பான புதிய அரசாணைகள் கொண்ட கோப்புகளுடன் முதலமைச்சரின் தனி செயலாளர் டாக்டர் அன்மோல் ஷிண்டே சமூக நலத்துறை அதிகாரிகள் நேற்றிரவு வாஷி பகுதிக்கு சென்று போராட்டக் போராட்டக்குழுவை சந்தித்தனர் இதனை ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்த திரு மனோஜ் ஜராங்கே முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே இடஒதுக்கீடு விவகாரத்தில் சிறப்பான முடிவை எடுத்துள்ளதாக கூறினார் தங்களது கோரிக்கை நிறைவேறியதால் போராட்டம் கைவிடப்படுவதாக இன்று காலை அவர் அறிவித்தார் ஆளுநர் திரு ரவி தேநீர் விருந்தை திமுக கூட்டணி கட்சிகள் மீண்டும் புறக்கணித்தன தமிழக அரசு மற்றும் அதன் திட்டங்களுக்கு எதிராக ஆளுநர் தொடர்ந்து பேசி வருகிறார் மேலும் அரசின் கொள்கைக்கு எதிராக செயல்படும் அவர் இந்து மதத்திற்கு ஆதரவாக கருத்துக்களை தெரிவித்து வருகிறார் இதற்கு திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன இந்நிலையில் குடியரசு தினத்தை முன்னிட்டு ஆளுநர் திரு ரவி அளித்த தேநீர் விருந்தை திமுக கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரி கட்சிகள் மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்டவை அமைச்சர்கள் திரு சுப்பிரமணியன் திரு தங்கம் தென்னரசு திரு தாமோ அன்பரசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அதிமுக சார்பில் திரு ஜெயக்குமார் திரு பாலகங்கா பாஜக சார்பில் திருமதி வானதி சீனிவாசன் திரு கரு நாகராஜன் பாமக சார்பில் திரு ஜி கே மணி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இதில் பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் அரங்கேறின இதுபோல புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திருமதி தமிழிசை அளித்த தேநீர் விருந்தை திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணித்தன உரிய நேரத்தில் கொடியை ஏற்றாததால் பள்ளி மாணவ மாணவிகள் சிரமப்பட்டதாக அந்த கட்சிகள் குற்றம் சாட்டின குடியரசு தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றன கொடைக்கானல் வில்பட்டியில் நடந்த கிராம சபை கூட்டத்தில் குடிநீர் சாலை உள்ளிட்ட வசதிகளை செய்து தராதது குறித்து குறிஞ்சி அண்ணாநகர் பகுதி மக்கள் கேள்வி எழுப்பினர் எடப்பாடி மேலூர் உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் சீருடை அணிந்து பங்கேற்ற பள்ளி மாணவ மாணவிகள் அடிப்படை வசதிகளை செய்து தருமாறு கோரிக்கை விடுத்தனர் மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே இரும்பாடியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் ஊராட்சி வளர்ச்சி தொடர்பான தீர்மானங்களுடன் மகாத்மா காந்தியை இழிவாக பேசியதாக ஆளுநர் திரு எதிராக கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த இளநீர் குன்றத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தை அப்பகுதியில் வசிக்கும் பட்டியல் என மக்கள் புறக்கணித்தனர் வீட்டுமனை பட்டா அங்கன்வாடி உள்ளிட்டவை செய்து தரவில்லை என்று குற்றம் சாட்டிய கிராம மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி எதிர்ப்பை தெரிவித்தனர் திண்டுக்கல் அடுத்த செட்டிநாயகன்பட்டி ஊராட்சியில் நடந்த கிராம சபை கூட்டத்தில் திண்டுக்கல் மாநகராட்சியுடன் செட்டிநாயக்கன்பட்டி ஊராட்சியை இணைக்கும் முடிவுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கருப்பு சட்டை அணிந்து பதாகைகளை ஏந்தி அப்பகுதி இளைஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இசைஞானி இளையராஜாவின் மகளும் இசையமைப்பாளருமான பவதாரணியின் உடல் தேனி மாவட்டத்தில் இன்று அடக்கம் செய்யப்படவுள்ளது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இலங்கையில் சிகிச்சை பெற்று வந்த பவதாரணி நேற்று முன்தினம் காலமானார் விமானம் மூலம் நேற்று சென்னை கொண்டு வரப்பட்ட அவரது உடல் தியாகராயர் நகரில் உள்ள இளையராஜாவின் வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது திரைப்பிரபலங்கள் அஞ்சலி செலுத்திய நிலையில் பவதாரணியின் உடல் அவரது சொந்த ஊரான தேனிக்கு நேற்றிரவு இரவு எடுத்துச் செல்லப்பட்டது தேனி மாவட்டம் கூடலூர் அருகே லோயர் கேம்பில் உள்ள இளையராஜாவின் பண்ணை வீட்டில் அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இறுதிச் சடங்குகள் முடிந்த பிறகு உடல் அடக்கம் செய்யப்பட உள்ளது தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் தியாகராஜரின் நூற்றி எழுபத்தி ஏழாவது ஆராதனை விழா வெகு விமரிசையாக தொடங்கியது கர்நாடக சங்கீத மகான் சத்குரு தியாகராஜர் இருபத்தி ஏழாயிரம் சங்கீத கீர்த்தனைகளை இயற்றி பாடியுள்ளார் அவரது புகழை போற்றும் வகையில் ஆண்டுதோறும் ஐந்து நாட்கள் இசை கலைஞர்கள் திருவையாறில் ஒன்று கூடி ஆராதனை விழா எடுப்பது வழக்கம் அதன்படி தியாகராஜரின் நூற்றி எழுபத்தி ஏழாவது ஆராதனை விழா திருவையாறில் அவரது நினைவிட கோயில் முன்பு மங்கள இசையுடன் நேற்று கோலாகலமாக தொடங்கியது உலகில் வேறு எங்கும் பாடுவதை விட திருவையாறில் ஆராதனை விழாவில் பாடுவதுதான் ஆத்ம திருப்தி என இசைக்கலைஞர்கள் தெரிவித்தனர் காயத்ரி வெங்கட்ராமன் பாட்டு கணேஷ் குமரேஷ் வயலின் ஜெயந்தி குமரேஷ் வீணை குன்னக்குடி பாலமுரளி கிருஷ்ணா மற்றும் ஷோபனா விக்னேஷ் பாட்டுகள் திருமானூர் கணேசன் கருணாநிதி குழுவினரின் நாதசுரம் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன தொடர்ந்து வரும் முப்பதாம் தேதி வரை நாள்தோறும் காலை ஒன்பது மணி முதல் இரவு பதினோரு மணி வரை இசை நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன சென்னையில் குடிநீர் குழாய் உடைந்ததால் தண்ணீர் ஆறாக சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடியது பெருங்குடி டெலிபோன் நகரில் நான்கரை லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஒன்று உள்ளது இந்த தண்ணீர் தொட்டியின் பிரதான குழாயில் நேற்றிரவு திடீர் உடைப்பு ஏற்பட்டதால் தெருக்களில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது அதிகப்படியான தண்ணீரால் டிரான்ஸ்பார்மர் ஒன்று வெடித்து சிதறியதுடன் கீழே சாய்ந்தது பெருக்கெடுத்து ஓடிய தண்ணீர் நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் புகுந்தது தெருக்களில் நிறுத்தப்பட்டிருந்த கார் மற்றும் இருசக்கர வாகனங்கள் நீரில் மூழ்கின தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற அதிகாரிகள் இன்றைக்குள் உடைப்பு சரி செய்யப்படும் என தெரிவித்துள்ளனர் மீண்டும் முக்கிய செய்திகள் பீகாரில் பாஜகவுடன் சேர்ந்து நாளை ஆட்சி அமைக்க முதலமைச்சர் நிதிஷ்குமார் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியான நிலையில் ஆட்சியை கைப்பற்ற ராஷ்டிரிய தளமும் காய்களை நகர்த்தி வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் சக நீதிபதியை அரசியல் ரீதியாக வரம்பு மீறி விமர்சித்த விவகாரம் குறித்து ஐந்து நீதிபதிகள் அடங்கிய உச்சநீதிமன்ற சிறப்பு அமர்வு இன்று விசாரணை நடத்துகிறது பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதே நமது இலக்கு என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை ஆறு மணிக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள் வணக்கம் வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க